எடுக்கிறானா பருதத்தை கொடுக்குறானே சுவாமியே தான காராளர் வரகுது இங்க பெருங்குடியார் நித்தம் பிளவரக்கு நிகழியுள்ள காராளன் மேனிக்கு அதிபதியான வேளாள வம்சந்தானே பூலோகம் பொன்னிவள நாட்டிலே தானே நீதிக்கும் நேர்மைக்குமாகவே ஆட்சி பரிபாலம் செய்து வந்தார் அப்படி செய்து வரும்போது மாசமோ மூன்று மல வருட முருகல் மாறி நீதி தகுறாமல் சுவாமி நாட்டிலே நித்தம் நல்லா இப்படியாகத்தானே நாடு சிலைக்க நலமலையும் ஒரு சிலைக்கு உற்றமலையும் பொழிந்துதானே செல்வாக்காக இருந்தார் இருக்கக்கூடிய நேரத்தில்தானே அந்த எம்பெருமாள் மாயுடைய அருளாலை தர்மபத்தனை தாமரைக்குத்தானே மக்கள் எல்லா கவல மனக்கவலையும் பிள்ளைகளா கவலை பெருங்கவலப்பட்டு சோசியம் பார்த்து சொல்லி சோசியர் சொல்லிய பிரகாரம் தானே அந்த காணி குலதெய்வம் செல்லாண்டியம்மனுக்குத்தான் தேரோட்டம் திருவிழா நடத்த வேணும் என்று ஆமா தேர் செய்து பங்கும் பங்காளிகளை பிடித்து தேர் செய்து கொடுக்க சொல்லி தேரானது செய்துதான் அம்மனுடைய ஆலயத்திலே தேரோட்டமானது நேத்தி தினத்திலே நடந்தது சுவாமிகளே ஆமாங்க தேர் வந்து நிலை வந்து நிற்கவில்லை ஏன் என்ன என்கக்கூடியது யாரார் சாகிறார் என்பதை இன்றைய தினம் நடக்கின்றது சுவாமிகளே ஆமா அனைவரும் அமைதியாக இருந்து
இக்கதையை அதை நடத்தி கொடுக்குமாற தாழ்ந்த வணக்கத்துடன் கேட்டுக்கொண்டு கதை ஆரம்பம் செய்ய போகிறோம் சாமிகளே. ஆமாங்க, அந்த வளராட்டு செய்மலதானே நாளோரு வண்ணோமாகோ கண்ணே சுவாமி. ஆமாருவரும் சாமி கொண்டவனும் தேவி உம்மா கண்ணே இந்த கொடிமயிலிதாமறையா சுவாமி கொண்டவனும் தேவி உம்மா சாமியே சுவாமி. ஆமா எங்க கொடிமை இழிதாமறையா நாட்டு எங்க மன்னவானும் தேவியும்மா அந்த மங்கை வெந்நீருவார்களே கொண்டவானும் தேவியும்மா கோடிமாயிலி அமரையா வளராட்டு சேமிலே இப்படி வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அந்த உருளையா தரமர்தானே பெண்ணே தாமரை என்னங்க பிள்ளை இல்லாத தேரை ஓட்டி நம்மளை தானே பெரும்பலி கேட்கிறது மக்கள் இல்லாத தேரோட்டி மனசம்பலி கேட்கிறது அல்லவா பெண்ணே தேர் சக்கர போய் தலை கொடுத்துடலாமா. ஆமாம் பெண்ணே, பூலோகத்துல எத்தனை நாளைக்கு மக்கள் எல்லாக்க வலையும் பிள்ளைகளாக்க வலையோடு நம்ம வாழ்வது பெண்ணே என்னங்க எத்தனையோ செலவு செய்துதானே அம்மனுக்கு தேரோட்டி நம்ம மக்கள் வரத்தை பெறலாம் என்று சொல்லி நம்ம எண்ணி இருந்தோம் பெண்ணே. இருந்துட்டே போதிலும் தானே மாதானா மக்கள் எல்லாம் தேரோட்டி மக்கள் எல்லாம் தேரோட்டி மனசம்பாலி கேட்டேல் மனசம்பாலி கேட்டேல் மக்கள் எல்லாம் தேரோட்டி மக்கள் எல்லாம் தேரோட்டி மாமா தேரோட்டி மாமா தேரோட்டி மனசம்பாலி கேட்கிறது மனசம்பாலி கேட்கிறது சாமி. யோலைக்கும் பிள்ளை எல்லாம் தேரோட்டி தேரோட்டி மாமா தேரோட்டி பிள்ளை இல்ல தேரோட்டி யோகாதம் புருசம்பாலி கேட்டே புருசம்பாலி கேட்டே என்னும் பிள்ளை இல்ல தேரோட்டி பிள்ளை இல்ல தேரோட்டி மண்ணே பார்ந்தோ மாயனூர் செல்லாண்டி நுழைய புருசம்பாலி கேட்கிறது ஒரு சம்பாளி கேட்கிறது பெண்ணே தாமரை என்னங்க நம்ம மக்கள் இல்ல தேரோட்டி இன்னைக்கு மனசம்பாளி கேட்டுது நம்ம புள்ள இல்ல தேரோட்டி யோ யோ ஊரு சம்பாளி கேக்குதுங்கோ நாட்டிலே தானே மக்கள் எல்லாம் பாவி மாபாவிங்கிற பேரோட இருப்பதை விட அம்மனுடைய தேர் சக்கரத்தில் விழும்பதே மாண்டு மடைவதே எவ்வளவோ மேல் பெண்ணே. நல்லதுங்க சாமி, வாரம் போய் மாண்டு மடிஞ்ச பண்ணலாம். பேராவி ஐக்கா வரடின்னு கழியவும் பேராவி நாட்டுக்கு ஊருக்கு தானே நாம எழுசாகி சொல்லுக்காளாகி இருக்கிறத விட தேர் வந்து நில சேரவும் இல்லை. ஆமாம், அதனால மனுஷம்பளி கேட்குதுன்னா நாம் ஆற சொல்வது சரி. நாம் ஆளுக்கு ஒரு சக்கரத்துக்கு மன்னவனும் தேவியும் தலை கொடுத்தா தேராவது அம்மனுடைய தேர் நில போய் சேரட்டும். அம்மன் சக்கரத்தில் மாண்டு மடிஞ்சிட்டால் நம்மளுக்கு இந்த மனுக்கவளை எல்லாம் இதோட அம்மனுடைய தேர் சக்கரத்தோட நம்மளுக்கு மறைஞ்சு விடு. உண்மைதான் பெண்ணே, வாங்கம்மன்னா போகலாம். பங்கும் பங்காளி மக்கள் எல்லாம் பார்த்தாங்க அண்ணா தம்பி அண்ணா இல்ல ரெண்டு பேரும் தேர் சக்கரம் தலை கொடுக்க போறாங்களா? போகாத ஆறு போவ நாமளா கொடுப்போம்.
நான் போய் மெப்பு தலைக்கு நாம கொடுக்கறோம்னு சொன்னா போதுமா? ஆமா வா, நாட்டு கொம்பு நாம சொல்லி நாம கடக்க தள்ளி நின்னுக்கோனு பாத்துக்கோ. நாம கொடுப்போமா? நம்ம நாளே இருக்கு. ஏ நாம போவோமா அண்ணா? அப்பா தம்பிகளா. அண்ணோ ஏப்பா அங்க வாங்க தம்பிகளா. அழுகாதீங்க அழுகாதீங்க. ஏப்பா தம்பி அழுகிற? உங்களை சாமி பழி கொடுக்க சொல்லுச்சா? பழி கொடுக்க சொல்லிடுது. வேண்டாம், நீ இருங்க. இல்ல நான் போய் கொடுத்துறேன். வேண்டாம், நினைக்கிறேன் மக்களே. நீங்க எல்லாம் குழந்தை கொஞ்சக்காரங்க. ஆமா, நீங்க எல்லாம் இருந்து நாங்க போயிட்டா எங்க பேரை சொல்றவங்க எல்லாம் வாரிசார் இருக்கிறாங்க. சரி, ஆனா நீங்களோ மக்களை பெத்து மரங்கள் வந்து விலைகளை பெத்து பெரும்பசி ஆறி வாருங்கள். நாங்க போய் சக்கரத்தால கொடுத்துறோம். தம்பி நீங்க தானே எங்களுக்காக நீங்கள் தலை கொடுத்துட்டால் நாட்டு சனமே எங்களை இதெல்லாம் பேசுவார்கள். இவர்களுக்கு குழந்தை இல்லையே, இன்னும் சொல்லும் பாவத்துக்காக குழந்தனா மார்களை எல்லாம் தானே இப்படி தேர் சக்கரத்திலே தலை கொடுக்க வைத்துட்டார் என்று சொல்லி இதை விட இன்னும் பேசுவார்கள். அப்பா, நாங்கள் எங்களுடைய தேரோட்டத்திலே தேர் நிலை வந்து சேரவில்லை. அதுக்கு தேர் சக்கரத்துல நாங்களே இருவரும் தலை கொடுத்து விடுகிறோம். எங்களை பார்த்து அழைக்க நல்லோ சாணம் பேசு. அம்மனுடைய தேராவது நில போய் சேர்த்தோம். ஆமாப்பா தம்பிகளா, நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். நாங்களே தலை கொடுக்கிறோம் என்று சொல்லி மன்னவனும் தேவியும் உருவாதி வீரர்களே. மன்னனோரி சக்கரத்தால் மன்னனோரி சக்கரத்தால் மன்னனோரி சக்கரத்தால் மனைவியோரி சக்கரப்பா சக்கரத்தால் சக்கரத்தில் மனைவி ஒரு சக்கரத்தில் இருவாதி வேர்களும் தானே தேருக்கு முன்பதாக மண்டியிட்டு தலை கொடுத்திருக்கின்றார். பங்காளிக பார்த்தாங்க அண்ணா, ஏய் நமக்கு பார்த்தா பால் ஊத்தி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. பாத்துக்கா பழஞ்சாப்பிட்டா நசுக்கி கொல்லோன்னு வெளியே வரோன்னு
அந்த சொத்தெல்லாம் போற நம்மளுக்கு. நாம அந்த பொன்னிவள நாட்டுல போற நம்மளுக்கு சொத்து சோகம் எல்லாம் நாடு நகரம் எல்லாம் எங்கடா பொட்டலிக்காரனங்க வானக்காரனங்க வெடிக்காரனங்க அப்படின்னு சத்தம் விடும் போது கோடான கோடி மக்களா அப்படுது. அடடா மண்ணுலக நாட்டிலே இவ்வளவு பெரிய பணிகளை கொடுத்தது நான் எங்கேயும் பார்த்ததில்லை. என்ன தேர் இழுக்கலாமா? இல்ல 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 இருக்க கூடாது. தேர் இழுக்கலாமா? இழுக்கலாம் என்று சொல்லும் போது இது எல்லாம் யார் பார்த்தார் என்றால் எம்பெருமாள் மாயபிரதானே. பத்து தெய்வம்
இந்த இடத்துல எங்களுக்கு பக்கம் வந்து நிக்காம பக்கம் வந்து நிக்காம பத்தியில் ஒரு தெய்வம் எங்களுக்கு பக்கம் வந்து நிக்காதா பக்கம் வந்து நிக்காதா உணர்ந்தம்மா போடாக்கி கோயிலுக்கு மழானே போடச்சதுண்டாவும் எல்லாண்டி உனக்கு பூ போடாக்கிங்கோயிலுக்கு